ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் டிஜிகே தமிழ் சேனல். நான் தான் உங்கள் கிஷோர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏஆர்கே சர்வைவல் எவால்வ்டு என்ற நியூ கேமை தான் பார்க்க போகிறோம். கன்ஃபார்ம் உங்களில் பல பேர் ஒரு கேள்வி கேட்பீங்க, எப்பயுமே ஒரு கேம் ஒரு நியூ கேம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் வீடியோவில் சொல்லிட்டு தானே அப்லோட் பண்ணுவேன், பட் இந்த கேமை பற்றி இதுக்கு முந்தின எந்த ஒரு வீடியோலையும் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு ஏன்டா ஒரு நியூ கேம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்ற கேள்வி கன்ஃபார்ம் நீங்கள் வந்து கேட்பீங்க. ஃபஸ்ட்டு நான் ஏன் இந்த கேம் வந்து அப்லோட் பண்ணுறேன்றதை பற்றி சொல்லிடுறேன், அதுக்கடுத்து இந்த கேமில் எப்படியெல்லாம் ப்ளே பண்ணணுன்றதை பற்றி சொல்கிறேன். அதாவது நம்ம சேனலில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போக்கெமான் யூனிட் வார் ரோபோட்ஸ் இந்த ரெண்டு கேமில் இருந்தால் இனிமேல் கேம் ப்ளேயெல்லாம் அப்லோட் பண்ணுறதா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். பட் அந்த ரெண்டு கேமுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யாரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குள்ள சப்போர்ட் கொடுக்க முடியுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம போக்கெமான் யூனிட்டிலிருந்தோ வார் ரோபோட்ஸ்லேருந்தோ கேம் ப்ளே அப்லோட் பண்ணதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மூணே மூணு பேர் தான் பார்த்துருக்கீங்க அந்த ரெண்டு கேம் வீடியோவையும். அதனால தான் சரி எனக்கே புரிஞ்சிருச்சு, ஒருவேளை உங்களுக்கு அந்த கேம் வந்து அந்தளவுக்கு பிடிக்கலைன்றது மாதிரி, அதனால தான் சரி இதை விட வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல கேம் இருந்தால் அது உங்களுக்கு அப்லோட் பண்ணால் அது உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு சொல்லி தான் நான் பார்த்தீங்கன்னா டேப்டாப் ஆப்பிலையும் சரி நம்ம ப்ளே ஸ்டோர்லையும் சரி வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல கேம் இருக்கான்ட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். அப்படி தேடும்போது தான் எனக்கு இந்த கேம் வந்து தெரிஞ்சிச்சு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் கேமு, அது மட்டும் இல்லை செம த்ரில்லாகவும் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா லைஃப் எஃப்டன்ற ஒரு கேம் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்வைவல் கேம் தான். அந்த கேமில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜாம்பிஸில் இருக்கும், அந்த ஜாம்பிஸ்டெல்லாம் தப்பிச்சு நம்ம தனியாக வீடெல்லாம் கட்டி அந்த ஜாம்பிஸ்டை இருந்து சர்வை பண்ணுறது தான் அந்த கேமோட மெயின் கான்செப்டு. அதே மாதிரி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து உயிரினங்கள், அதாவது டைனோசரஸு நெக்ஸ்ட்டு மேமூத்து இந்த மாதிரி பழங்காலத்து உயிரினங்களில் ஏகச்சக்கமாக இருக்கும். அதில் ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் உயிரினங்கள் கூட இருக்கும், அதாவது மனுஷங்களே போட்டு வறுத்தெடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு உயிரினங்கள்லாம் இருக்கும். அதுலேருந்தெல்லாம் எப்படி தப்பிச்சு இந்த கேமில் சர்வைவ் ஆகுறோம், அதுதான் இந்த கேமோட மெயின் கான்செப்ட். உண்மையிலே இந்த கேமில் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இன்னைக்கு இந்த கேம் பிடிக்கும், நீங்களும் இந்த கேமை ப்ளே பண்ணணும், அதுக்காக நான் வந்து உடான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே இந்த கேம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வேணால் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு வீடியோவை பாருங்கள், பார்த்தாலே தெரியும் இந்த கேமில் எந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது, இந்த கேமெல்லாம் எப்படியெல்லாம் ப்ளே பண்ணணும் என்ன இது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, இந்த கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 GB தேவைப்படும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு பேஜ் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒன்று ப்ளே ஏஆர்கே, ஒன்று இருக்கும், இன்னொன்று ஆப்ஷன்ஸ் இருக்கும், இன்னொன்று எக்ஸிட்டு. இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அது கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போயிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா கேம்கான செட்டிங்ஸ் அதுதான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஏஆர்கே, அதை நம்ம கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ண உடனே மொத்தம் 2 கேம் மோடு வந்து செலக்ட் பண்ண சொல்லலாம், செலக்ட் ப்ளே மோடுன்ற மாதிரி. ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேயர், இன்னொன்று மல்டி பிளேயர். இதில் நம்ம மல்டி பிளேயர் இதை கிளிக் பண்ணோம்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து டீம் மாதிரி இருப்பாங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் டீம் இருந்தால் அவங்க கூட ஜாயின் பண்ணி அவங்க கூட சேர்ந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு இதை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நானே இந்த கேமை இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுறேன், அதனால் எனக்கு இந்த கேமில் மல்டி பிளேயரை பற்றி எனக்கு அந்தளவுக்குள்ள டீட்டெயில்ஸே தெரியாது. பட் இந்த இதில் சிங்கிள் பிளேயர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் இந்த இதில் பார்த்திங்கன்னா கிளாசிக்கல், சர்வைவர், இன்னொன்று ஹண்டர் கோர்ன்ற மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் இன்னொன்று ஈஸி, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் மீடியம் ஹார்டு இதில் இருக்குது, நம்ம ஈஸியே நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். ஹார்டு இதெல்லாம் ப்ளே பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அதுக்கடுத்து அது கூட கொஞ்சம் தலைவலியாக இருந்திருக்கும், அதனால் நம்ம கிளாசிக்கல் ஈஸி இதுவே நம்ம கிளிக் பண்ணிட்டு நியூ கேம்ன்றது கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் டைம் இந்த கேமை வந்து நியூவாக, அதாவது புதுசாக நம்ம வந்து இந்த கேமை ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமுக்குள்ளே போய் பார்ப்போம் இன்னும் இந்த கேம்லாம் எப்படி இருக்குது, எப்படிலாம் ப்ளே பண்ணணும், என்ன இது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு இந்த கேமுக்கு சப்போர்ட் கொடுங்க. சரி ஓகே, இந்த கேம் எல்லாம் நியூ கேம் கொடுத்து உள்ளோகில் போனோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரக்டரை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுற மாதிரி தான். அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்ற ஒரு 3 இது இருக்கா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இது மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலாக ஃபீமேலான்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சென்டரில் கலர்ஸு, அதாவது உங்கள் ஹீரோக்கான கலர்ஸு. நெக்ஸ்ட்டு அந்த 1, 2, 3 இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கார மாதிரி இருப்பான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கருப்பாக இருப்பான், மூணாவது பார்த்தீங்கன்னா ஒளிக்குச்சி மாதிரி இருப்பான். இதில் மூணில் எந்த மாதிரி ஒரு வந்து வேணுன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலர்ஸு, அதாவது உங்களுக்கான கலர் எந்தளவுக்கு கருப்பாக இருக்கணுமா வெள்ளையாக இருக்கணுமா அப்படி பொதுவான கலரில் இருக்கணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
மண்டைக்கு வந்து ஐஸ் கலரு, சாரி ஐஸ் கலரு, கண் வந்து எந்தளவுக்கு கலராக இருக்கணும், நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மண்டைக்கான முடி இது வந்து முடிக்கான கலரு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டையில் முடி வந்து எப்படி இருக்கணுன்ற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று முள்ளமன்ற மாதிரியே, இன்னொன்று பார்த்திங்கன்னா வழுக்க மாதிரி ஒன்று இருக்குது, மூணாவது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் நம்ம வந்து முடிய கொஞ்சம் கூட கொஞ்சம் வளர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காட்டுவாசி இது மாதிரி தான், அதனால் காட்டுவாசிக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லுக் வந்து கொடுத்துடலாம். ஓகே, கிட்டத்தட்ட லுக்கு கொடுத்துட்டோம், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தாடியும் கொஞ்சம் இப்போ ரொம்பவே வளர்த்துக்கலாம். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அதாவது காட்டுவாசியெல்லாம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருப்பாங்க, கிட்டத்தட்ட மூஞ்சி சேவ் பண்ணாமல் மண்டியில் முடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு புளி பராண்டி விட்டால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இல்லை கோழி கொத்தி விட்டால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு முடியும் சரி மூஞ்சியும் சரி அப்படி இருக்கும். உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எவனும் பார்த்திங்கன்னா சும்மாலாம் இருக்க மாட்டான், ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கண்டபடி எல்லாம் சுற்றிக்கிட்டு கிடப்பேன். அந்த காலத்து இதெல்லாம் பார்த்துருந்தீங்களே தெரியும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பாடி இதெல்லாம் எந்தளவுக்கு கூடணும், ஹார்ம்ஸ் இருக்கணுமா என்ன இது, இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட இது இருக்குது, அதெல்லாம் நீங்களே பார்த்து செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டுக்கான நேம் தான், என்ன நேம் வைக்கலாம், சரி வேறு எந்த நேம், என்னோடய நேம் வச்சிடலான்ட்டு நினைக்கிறேன். என்னோடய நேம் கிஷோர், அதுவே நம்ம வந்து டைப் பண்ணி வச்சலாம். ஓகே, KISHORE கிஷோர். நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஏதாச்சும் ஒரு லெட்டர் வைக்கணுமே. ஓகே, நம்பர்ஸ் வச்சிடலாம், என்னோடய டேட் ஆஃப் பர்த் வச்சிடலான்ட்டு நினைக்கிறேன். 30/5/97 இதுதான் என்னோடய டேட் ஆஃப் பர்த்து. சரி ஓகே, இதே கொடுத்து அப்ளை கொடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டருக்கான கீழே வந்து டன் இருக்குது, அதை டன்னு கொடுத்து கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ வரைக்கும் நான் சொன்னது ரொம்ப ரொம்ப டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்கணுன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்கான் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். மேலே பார்த்தீங்கன்னா எண்டு நியூ சர்வைவர், அதாவது இதை முடிச்சுக்கலான்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சர்வைவர் நியூ சர்வைவர், இதை கொடுத்தோம்னா புதுசாக பார்த்தீங்கன்னா சர்வைவர் கேமில் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே, அந்த நியூ இதை கொடுத்து நம்ம கேமுக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது, இதில் எவனோ ஒருத்தன் கீழேருந்து எந்திக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம கேரக்டர் இது போல் இருக்குது. கையுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது, அதுதான் அதை போக போக உங்களுக்கே தெரியும் அது என்ன ஏதுன்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் எல்லாம் பாருங்கள், கிராஃபிக்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் மாதிரி அப்படி தெளிவாக தெரியுதுன்னு தான் சொல்லுவேன், கொஞ்சம் கூட கலங்கலே இல்லை. அதோட மரம் கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி செமைதாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பீடாக ஓடனே ரெண்டு தடவை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஓட்டத்தை விட்டிங்கன்னா அவ்வளோதான், செம ஃபாஸ்ட்டாக ஓடுவான். நெக்ஸ்ட்டு கீழே தண்ணிக்குள்ளே போய் பார்ப்போம்மா, உள்ளவங்களை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி மினரல் வாட்டர் மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். அங்கங்கே குட்டி குட்டி மீன் எல்லாம் கூட இருக்குது, பட்டு இந்த மீனை நம்ம அடித்து சாப்பிடணும் கூட சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்னது, சரி கொஞ்சம் உள்ளவங்கள போய் பார்க்கலான்ட்டு நினைக்கிறேன். இப்போதைக்கு எப்படி கேம் ப்ளே பண்ணணுன்றது சொல்கிறாங்க, லெஃப்ட் சைடில் ரெண்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ஓடலாம், அதோடு நீங்கள் மேலே இழுத்து விட்டீங்கன்னா அப்படியே ஜம்பிங் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு அப்படியே இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது 3D ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பப்ஜிலில் இருக்கும் பார்த்தீங்களா ஐஸ் மாதிரி, அது ஒன்று இருக்குது. அது வந்து என்ன ஏதுன்றதை பார்த்தலாமா, கரெக்டாக சென்ட்ரலில் வைக்கணும், பட் அது நம்ம கரெக்டாக வைக்காமல் இருக்கும், அப்படி வச்சோம்னா 3D ஆங்கிளில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஓடுறதான், நெக்ஸ்ட்டு ஓடுறதான் எப்படி ஓடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி ரெண்டு தடவை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்க, எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுறன்றது நீங்களே பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இது வேறு லெவலு. நெக்ஸ்ட்டு கேமரா ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். இங்கே ஒரு கல் இருக்குது, இந்த கல் எடுக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த 3D ஆங்கிள் அது பார்த்துடலாமா, அந்த கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கான இவன் வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியறான், இப்போ தான் பார்க்குறதுக்கு காட்டு வச்சு மாதிரி இருக்கான். முடியெல்லாம் பார்த்தீங்களா எந்தளவுக்கு இதாக இருக்குன்றது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்னது, உண்மையிலே இந்த கேமில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இந்த கிராஃபிக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரி ஓகே, இங்கே ஏதோ ஸ்டோரின்ற மாதிரி இருக்குது, அதாவது ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருக்கும் போல் இருக்குது, ஜங்கிள் ஃப்ரீஸ் இது மாதிரி. இதில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பெரிஸ் இதெல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு மரம் இது இருக்குது, பட் பாதி மரம் தான் இருக்குது, அதையும் பார்த்திங்கன்னா குத்தி உடைக்கிறோம். குத்தும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டேமேஜ் விழுகுது, ஏன்னா வெறும் கையால் குத்துற அதனால நம்ம கையில் டேமேஜ் விழுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிக்கிறாங்க. இது வேறு ஏதாச்சும் கேமில் வந்து அதாவது இதை விட ஒரு
ரொம்ப ரொம்ப லோ ஜிபி உள்ள கேம் எல்லாம் ப்ளே பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் குத்தும் போது உங்களுக்கு ஹெல்த்தில் வந்து ஒரு துளி கூட போகவே போகாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்கன்றதை தான் சொல்லணும். நீங்களே இதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கேம் வந்து ரியலிஸ்டிக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மேலே பேக் பேக்கு, இதை கிளிக் பண்ணி உள்ளக்குள்ள ஒவ்வொன்றா பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெரிசு கல் அது இதுன்ட்டு இருக்குது, மரத்தை உடச்சதுனால அதில் இருந்து கொஞ்சம் ஒரு சில ஐட்டமில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த உள்ள பார்த்தீங்கன்னா மேலே மொத்தம் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் வந்தோம்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஹெல்த்து, நெக்ஸ்ட்டு ஸ்டாமினா, நெக்ஸ்ட்டு அது என்னது ஆக்சிஜன், அதுக்கடுத்து ஃபுட்டு, அது வாட்டர், இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை நம்மளுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா பசியெல்லாம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான இது, நெக்ஸ்ட்டு சமைக்கிறதுக்கான இது, வெப்பனு, இந்த இது உங்களுக்கு அடிப்படை, அதாவது ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு அடிப்படை விஷயம் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஒவ்வொரு லெவல் கூட கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதெல்லாம் எப்படி என்ன இதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நாலாவது ஐட்டம், அதாவது இந்த கேமுக்கான செட்டிங்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேமில் இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு சில இது காமிச்சிருப்பான் பார்த்தீங்களா, ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடுத்து உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு அந்த பேக் பேக் உள்ள அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்றது சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு குட்டியூண்டு மரம் இருக்குது, தையன்ட்டு கையாக வச்சுக்கிட்டு உடைப்போம். நாங்களும் ப்ரூஸ்லிக்கு என்னண்டா உடைக்கிற உடையில் மரம் என்ன ஆலமரமே விழுகும், இது என்ன வாழைமரம்னால ஈஸியாகவே அடித்து உடச்சாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்லாம் அப்படியே செஞ்சுக்கலாம். அதில் அதாவது இந்த பேக் பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒன்று இன்வெர்ட்ரி, ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங். இதில் கிராஃப்டிங்காக சாஃப்டிங்கா கரெக்டாக சொல்கிறேன்னு என்ன இது சரி, இதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தால் அதுக்கு ஒரு லைக் பட்டு விட்டுருங்க, தப்பாக சொல்லியிருந்தால் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோடரியா அது மாதிரிக்கு இதை வச்சு நம்ம வந்து கல்லை வந்து பார்த்திங்கன்னா உட உடனே உடச்சிக்கலாம். ஓகே, இதை நம்ம வந்து பேக் பேக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அதாவது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3D ஆப்ஷன்ஸு, பேக் பேக்கு, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உட்கார்ற மாதிரி இருக்கும். இப்போ இது உட்காந்துருக்கன்றது தெரியுன்னா அதுக்கு 3D ஆங்கிளில் தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன், இதே இது நீங்கள் மறுபடியும் அந்த இந்த உட்கார்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து படுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா லெஃப்ட் சைடு கீழே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அடுத்து ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசில் மாதிரி, அதாவது நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டைனோசர் வந்து அதை நீங்கள் வந்து பெட்டு மாதிரி மாற்றிக்கிட்டீங்கன்னா அது எப்படி மாற்றணும் என்னது அடுத்தடுத்து சொல்கிறேன். அது மாதிரி பெட்டு மாதிரி மாற்றிட்டீங்கன்னா அதை நீங்கள் வந்து விசில் மூலியமாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு விசில் அடித்தா அதுக்கு வந்து அட்டாக் பண்ணுற சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து விசில் மூலியமாக நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலிங்கு எமோஜி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒவ்வொன்றும் இருக்குது, அதாவது எமோட்டுன்னு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது, செகண்ட் இது பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி, மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வணக்கம் சொல்கிற மாதிரி காட்டுவாசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வணக்கம் அப்படி தான் சொல்லுவாங்களாமா, நாலாவது பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்கிற மாதிரி, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சிரிக்கிறது, வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க, அதாவது தான். இதே மாதிரி ஒன்று ஏக்கச்சக்க இது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா ஆங்கிள், இதை பார்த்துலாம் கேமரா இது, அதாவது நீங்கள் இந்த கேமில் ஏதாச்சும் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சாலும் சரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உண்மையிலே இது பார்த்திங்கன்னா வேலை வேலை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோட்டோ இதை வச்சே நான் எனக்கு தெரிஞ்சு அதாவது தமிழன் வந்து கிரியேட் பண்ணிடலான்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா தமிழனுக்குலாம் பார்த்திங்கன்னா தனியாக ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஆங்கிளாக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம்னே தமிழனுக்கு கரெக்டாக இருக்குன்ற நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். சரி, நம்ம கேரட்டுக்கான மூஞ்சியை கொஞ்சம் பார்ப்போமா. அப்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா நானும் மூஞ்சியை வந்து எப்படி இருக்குன்றது மாதிரி பார்க்கலான்ட்டு நினைக்கிறேன். பட் க்ளோஸில் பார்த்திங்கன்னா பார்க்க முடியுது, இந்த மாதிரி கொஞ்சம் லாங்கில் தான் பார்க்க முடியுது. இதிலேருந்தே பார்க்கும்போது தெரியுது ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது மூஞ்சி பார்க்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப அது சட்டு நறுமடிக்கே கடும குரல், அது எந்தளவுக்கு என்று சொல்ல சரியாக வாய் கரெக்டாக வரமடிக்கே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாய் கொஞ்சம் உளறிக்கிட்டே இருந்தாரு. மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரேசிவ் இல்லாமல் ஓரளவுக்கு பைப்பில் நீட்டாக தான் இருக்கான். நீங்கள் இந்த கேரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதா இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் மட்டும்தான் உண்டு. சரி ஓகே, இதை நம்ம பேக் பண்ணி வந்துடலாமா. ஓகே, தெரியாமல் ஏதோ ஒன்று ஃபோட்டோ அது மாதிரி எடுத்துகிட்டேன் போல இருக்கு, கேன்சல் கொடுத்துடலாம். சரி ஓகே, இதை கொஞ்சம் நம்ம பேக் பண்ணி வந்துட்டு அடுத்த ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றதை பார்த்துடலாம். ஓகே, மறுபடியும் அதே வருது. ஓகே, எப்படியோ பேக் பண்ணி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஆப்ஷன்ஸ் என்ற இதுன்றதை பார்த்துடலாம்.
இப்போதைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம், அந்த எமோட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு இருக்கும்போது எப்படி பேக் பேக்கு அது இது வந்துச்சோ, அதே மாதிரி ரைட் சைடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப்பு, நெக்ஸ்ட்டு அந்த டூல்ஸ் பாக்ஸில் வந்து என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோடாரி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேப்பு, இப்போதைக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மட்டும்தான் நல்லா தெளிவாக தெரியுது, இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சிருச்சு. அதாவது அந்த இடத்துக்குள்ளே போன மட்டும் தான் அந்த மேப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும். அப்படி பிளர்ரா எல்லா இடம் பார்த்தீங்கன்னா மறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம கோடாரி எடுத்துடுவோம். கோடாரி எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் பெரிய கல்லை வந்து உடஞ்சிடலாம். ஓகே, தூரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாறை இருக்குது, பாறையாக அது மலையான்னு தெரியல, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சரி ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி கல்லாக இருக்குது, இதை வந்து அடிச்சு நொறுக்கலாம். இதை நொறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோனு அது இதுன்ட்டு வரும். சரி ஓகே, லெஃப்ட் சைடு அப்படியே கொஞ்சம் கீழே உட்காந்துக்கலாம், ஏன்னா இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப இதாக கஷ்டமாக இருக்குது, அதனால் உட்காந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கலாம். ஓகே, ரெண்டு தடவை கிளிக் பண்ணால் போதும். இதையும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ரெண்டு தடவை கிளிக் பண்ணால் தலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே விடாமல் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பான். ரெண்டு தடவை கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து வச்சுருங்க, அது கையை எடுக்காமல் வச்சிங்கன்னா அப்போதான் பயபில் பார்த்தீங்கன்னா வெறிகுண்டு அடிப்பான். ராட்சசன படத்தில் எப்படி வெட்டுவான்னு அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறிகுண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். மேலே பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு இது இருக்குது, ஒன்று ஸ்டோனு மெட்டலு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைபரா ஃபெயின்டா, எனக்கு அது சரியாக பேர் சரியாக தெரியல, ஃபீனிட்டா சரியாக தெரியல. அது இந்த மூணு ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மூணு ஐட்டத்தை வச்சு நம்ம வந்து இதை வேணால் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெப்பன்ஸு இந்த மாதிரி இது வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம், அவங்களே சொல்லியிருப்பாங்க இது இதுதான் வேணுன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரொஃபைலு, அதாவது நம்மளுக்கு லெவல் கொஞ்சம் கூடி இருக்குது. இப்போதைக்கு நம்ம ப்ரொஃபைல் இதுக்குள்ளே போயிடலாம். இப்போதைக்கு பேக்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்துருச்சு. இப்போதைக்கு நம்ம லெவல் கூடலாம், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் கூட கூடல. இப்போதைக்கு நம்ம இதையுமே நம்மளால் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலாம் முடியாது. செய்யணும் நம்ம முதல் லெவலுக்கு கூடணும், நம்மளுக்கான கேரக்டர் இதில் போயில. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே லெவலப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலப்பு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கான ஹெல்த்து ஸ்டாமினா இது எதையாச்சும் பார்த்தீங்கன்னா லெவல் கூட்டிக்கலாம். எப்படி லெவல் கூட்டிக்கிட்டீங்கன்னா ஹெல்த்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்ட்ரா ஹெல்த்து மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே ஒரு டைனோசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைனோசர் பேர் என்னது சார் இதில்? ஓகே, பேசியா பேசியா, ஆமாம் ஃபீமேலாமா, அதுலேயே மேலேயே கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. இது மூணாவது லெவலில் இருக்குது. ஒரு டைனோசருக்கு பார்த்தீங்கன்னா லெவல் கூட இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டின்னு கூட சொல்லிக்கலாம், இது ஒன்றும் பெரிய டைனோசர் இல்லை, இது பார்த்தீங்கன்னா குட்டி. சரி ஓகே, நம்ம வந்து லெவலப் பண்ணிட்டோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் லெவலில் இருக்கிறதுனால மேலே இருக்கிற மூணு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட்ஸ் இது மாதிரி இருக்குது, மொத்தம் பத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொருத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாலு இதையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இது லேர்ன் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். சரி ஓகே, இது இப்போதைக்கு இந்த மூணே மூணில் எது வேணால் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்னதை அந்த அது அதாவது நெருப்பு மாதிரி ஏற்றுவோம் பார்த்தீங்களா, கேம்ப் ஃபயர் அதை வந்து செய்யலாமா? ஓகே, அந்த கேம்ப் ஃபயர் நெக்ஸ்ட்டு அந்த பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லை உடைக்கிறது மூலியமாகவும், நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு அதாவது அது பேர் என்ன சொல்ல, ஏதாச்சும் ஒரு கிரியேச்சர் இருக்கும், அதை நம்ம அடித்து கொண்டோம்னா அதிலேருந்து கிடைக்கும் மீட்டு கிடைக்கும், நெக்ஸ்ட்டு அதுக்கான தோல் கூட கிடைக்கும், அது ஏதாச்சும் கொண்டாந்தான் தெரியும். சரி ஓகே, இப்போதைக்கு இங்கே ஒரு மரம் இருக்குது, இதை அடித்தோம்னா மொத்தம் ரெண்டு இது தர்றாங்க. ஒன்று மரக்கட்டை தர்றாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட தோல் மாதிரி ஒரு இது தர்றாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸாக சரியாக பேர் தெரியல, இந்த மாதிரி ரெண்டு ஐட்டம் தர்றாங்க. அந்த மேலேயே கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஐட்டம்லாம் தர்றாங்கன்றது, அதை வச்சு தான் நம்ம செய்யணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் ஃபயர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெட்ரிக்குள்ளே போயிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெட்ரி, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று கிராஃப்டிங், இன்னொன்று இன்வெட்ரி. இந்த இன்வெட்ரிக்குள்ளே போனோம்னே அதில் வந்து அந்த இது இருக்கும். ஓகே, இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து பேக்பேக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். இதுக்கடுத்து நம்ம வந்து ரைட் சைடு அதே மாதிரி இழுத்தோம்னே வரும். ஓகே, இங்கே இருக்கிற இந்த ஒரு டைனோசோர் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளால் சாப்பிடாது, அது சாப்பிட்றதா இருந்தால் செடி குடியாக தான் சாப்பிடும். சரி ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வச்சுக்கலான்ட்டு நினைக்கிறேன். ஓகேன்ட்டு கொடுத்துருவோம். ஓகே, இப்போதைக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை வேணால் குக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குக் பண்ணுற மாதிரி எந்த இது இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது, இதை வச்சு நம்ம குக்குள்ளே பண்ண முடியாது. குக் பண்ணோன்னா ஏதாச்சும் ஒரு டைனோசர் வந்து அடித்து அதோட அதை வந்து குக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். சரி ஓகே, அது மட்டும் இல்லை கைஸ், இன்னும் இந்த கேம்லேருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்டதே இருக்குது. அதாவது இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு டைனோசர் வந்து
நம்ம வந்து அடித்து அதை வந்து நம்ம வந்து பெட்டு மாதிரி மாற்றிக்கலாம். அதெல்லாம் எப்படி மாற்றணும், என்ன ஏது, அதை பற்றிலாம் அடுத்தடுத்து வீடியோவில் சொல்லிக்கலாம். இப்போதைக்கு இந்த கேமில் வந்து எப்படி எல்லாம் ப்ளே பண்ணணும், எப்படிலாம் சர்வே பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த ஐலண்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்போ ஆரம்பத்தில் நம்மகிட்ட ஒன்றுமே இருக்காது. நம்ம வந்து அங்கங்கே மரத்தை வெட்டுறது மூலியமாகவும் கல்லை உடைக்கிறது மூலியமாகவும் நம்மளுக்கு லெவல் கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கும். லெவல் கூட கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்றாட தேவைக்கான உணவு ஏதா வேணா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேம்பெயரில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும் அதை வந்து சமைச்சிக்கலாம். இன்னும் இந்த கேமை பற்றி இன்னும் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு இந்த கேமில் இப்போதைக்கு எப்படி கேம் ப்ளே பண்ணணும், இந்த கேமை பற்றினே ஒரு மெயின் இல்லாட்டியும் ஒரு இப்போதைக்கு இந்த கேம் எப்படிப்பட்ட கேம்ன்றதை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த கேமை பற்றி ஏகப்பட்ட இது தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த கேமை பற்றி ஏகப்பட்ட இதை சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்றே தெரியல, டூட்டோன்ற மாதிரி இருக்குது, டொட்டோவா என்னமா. இதை அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம சொன்ன அந்த மீட்டு அதெல்லாம் கிடைக்கும். சரி ஓகே, கொஞ்சம் ஓடிடுச்சு நம்மகிட்ட இருந்து. இடே நீ இன்னைக்கு எங்கே போனாலும் விட மாட்டேன். ஓகே கல் ஊடால் இருக்குது, நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஜம்ப் பண்ணுறோம். ஆஹா தப்பு திரும்பல இருக்க வாக்கி சைடு வாக்கில் இப்படியே வந்துட்டோம். டே எங்கடா போனேன், இன்றைக்கி எங்கே போனாலும் அந்த வார்த்தை விடவே கூடாது, அந்த டோட்டோவா அதை விடவே கூடாது. ஓகே கடைசி அட்ரா அட்ரா ஓகே அடிக்கிற அடியில் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம்லாம் வருது, அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே இப்போதைக்கு கீழே விழுந்துருச்சு, இதை அடித்தோம்னா இப்போதைக்கு நம்மளுக்கு நான் சொன்ன அந்த மீட்டு நெக்ஸ்ட்டு அந்த இதுக்கான தோல் எல்லாம் கிடைக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தூங்குறதுக்கான அந்த பெட்டு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட இது பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த கேமில் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு டைனோசர் உங்களை போட்டு தள்ளிடுச்சுன்னு மறுபடியும் நீங்கள் வந்து எங்கே வேணால் வந்துடலாம். அதெல்லாம் பற்றி நான் ஒன்றுனா அடுத்த வீடியோவில் டீட்டெயில்ஸை சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கேம் எப்படிப்பட்ட கேம்ன்றதை சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, இனிமேல் நம்ம சேனலில் இந்த கேமை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லும் டீட்டெயில்ஸ் சொல்கிற வரைக்கும் அந்த கேமை நம்ம தொடர்ச்சி அப்லோட் பண்ண தான் போகிறோம். உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. இந்த கேமை பற்றி இன்னும் ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டேங்கண்ணே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கேமை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கேமுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்துனா இந்த கேமையும் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமன்றது தெரிய வரும். இப்போதைக்கு இந்த கேமோட ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோனால தான் இந்த கேமை பற்றி அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்லாமல் விட்டுருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் இந்த கேமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடிச்சு பண்ணுறேன். ஏன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு கேம் தான். ஓகே நம்மளை ஒரு டைனோசர் பார்த்தீங்கன்னா வறுத்தெடுத்துருச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா சதுரமாக பிளர்ராக ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அந்த இடத்துக்கு வந்து அதாவது எந்த இடத்த மார்க் பண்ணிங்களோ அந்த இடத்துக்கு வந்துடலாம். ஓகே அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்மளை வந்து அந்த டைனோசர் வந்து வறுத்து எடுத்து இருந்துச்சு. இப்போதைக்கு நம்ம பேக்பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோடை இது மட்டும்தான் இருக்குது, மேப்பு அது தான் இருக்குது. மற்றபடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கல், நெக்ஸ்ட்டு வுட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோடு போயிடுச்சு. சரி ஓகே இப்போ எங்கே செத்தோமோ அந்த இடத்துக்கு போய் நம்மளால் அதை வந்து எடுக்க முடியுதா பார்ப்போம். நம்ம செத்த இடத்துலையே போய் எடுக்க முடியுதா பார்ப்போம். ஓகே இங்கே ஒரு டைனோசர் வருது, இந்த டைனோசரால் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, அதனால் நம்ம கொஞ்சம் தைரியமாக போவோம். சரி ஓகே கஷ் போன தடவை நம்மளை எந்த டைனோசர் போட்டு கொன்று எடுத்துச்சோ அந்த டைனோசர் பார்த்தீங்களா தூரத்தில் வேறு எதுவும் டைனோசர் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா நம்ம அது என்னது ஜுராசிக் வேர்ல்டு மூவியில் கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைனோசர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ டைனோசர்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டைனோசர் வந்து அவன் என்ன ஏதுன்றதுலாம் பார்க்கவே பார்க்காது, கண்ணில் படுற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஏப்பம் விட்டுருன்ட்டு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான டைனோசர் தான், ஒரு சைக்கோ டைனோசர். ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம சாகும்போது நம்ம பேக் பேக்கில் என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டுறது. நம்ம போன தடவை பார்த்திங்கன்னா இந்த குக்கு இது பண்ணோம்ல இந்த கேம்பையர் மாதிரி, ஓகே அந்த இடத்துக்கு போவோம். ஏன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீட்டு வந்து சமைச்சு வச்சுருந்தோம், நம்ம இதுக்கான கறியை வந்து சமைச்சு வச்சுருந்தோம். நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு இதை அடித்து அந்த கறி இதை வந்து எடுத்தீங்கன்னா அந்த பச்சை கறியை வந்து இந்த மாதிரி சமைச்சிருங்க, அப்படி சமைக்கலாட்டி அது கெட்டு போயிடும். அதை பற்றிலாம் உங்களுக்குலாம் அடுத்தடுத்த வீடியோவில் கூட கொஞ்சம் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுக்கிறேன்.
சரி எடுத்தாச்சு இங்கேருந்து ஓடிடலான்னு நினைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ டைனோசர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இது பேர் வந்து ரெப்டர்னு நினைக்கிறேன். இந்த டைனோசர் வந்து நம்ம மூவியில் கூட வந்திருக்கோம். மறுபடியும் நம்மளை பார்த்தீங்கன்னா அப்படியே மென்று முழுங்கிடுச்சுன்ட்டு தான் சொல்லணும். ஓகே, இதுக்கு மேலே நம்ம போர் அடிக்க விரும்பலை. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பை, சி யூ.